வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ஐஃபோன் 12 சீரிஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக லீக் ஆயிருக்கு. பல ரெப்யூட்டட் டிப்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதான் வந்து ஐஃபோன் 12 டிசைன் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து 4 புதிய ஐஃபோன் மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. பாப்புலர் டிப்ஸ்டர் ஜான் ப்ரோஷர் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எல்லா ஐஃபோன் மாடல்ஸ் பற்றி வந்து தகவல் கொடுத்துருக்காரு. ஆப்பிள் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக இந்த வருஷம் வந்து 5.4 inch ஐஃபோன் 12 மாடல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்கான மூன் சொல்லுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இப்போ வந்து ரொம்ப பெருசாகிட்டு போகுது, ரொம்ப ஹெவியாக இருக்குது, சிங்கிள் ஹேண்டட் யூசேஜுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த டைமில் வந்து ஒரு காம்பாக்டான ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் பண்ணால் நிறையா பேர் வந்து அதில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. நீங்கள் யாரும் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா, அவங்க கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஆப்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் 11 தான் வந்து செம்மையாக சேல்ஸ் ஆச்சு. அதே மாதிரி வந்து 5.4 அப்புறம் 6.1 inch ஐஃபோன் தான் வந்து நல்லா சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன். 4 ஐஃபோன் மாடல்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் வந்து டாப் பெசல் வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இன்னும் அந்த பெரிய நாச் வந்து இருக்க தான் போகுது. ஐஃபோன் 12 5.4 மற்றும் 6.1 inch மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து அலுமினியம் பாடி கொடுக்க போகிறாங்க. அதே வந்து ப்ரோ மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி வந்து கொடுக்க போகிறாங்க. கேமரா டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் 12 5.4 மற்றும் 6.1 inch பார்த்திங்கன்னா வந்து வைட் மற்றும் அல்ட்ராவைட் கேமரா மட்டும் கொடுப்பாங்க. அது வந்து ப்ரோ மாடல்ஸில் பார்த்திங்கன்னா வந்து வைட், அல்ட்ராவைட் அப்புறம் டெலிஃபோட்டோ கேமராஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இது போக புதுசாக வந்து லிடார் சிப் அப்படின்னு வந்து ஒன்று கொண்டு வர்றாங்க. ஆப்பிள் பார்த்திங்கன்னா அவங்க ப்ராடக்ட் லைனப்பில் வந்து ஆகுமெண்ட் ரியாலிட்டி வந்து நல்லா புஷ் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இப்போ புதுசாக வந்து இந்த கஸ்டமே லிடார் சிப் வந்து கொண்டு வர்றாங்க. இந்த லிடார் சிப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைட் சென்சிங் சிப். இது வந்து ஆகுமெண்ட் ரியாலிட்டியில் வந்து செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிப் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான சிப், நாசா வந்து அடுத்த மார்ஸ் லேண்டிங் மிஷன்லேயே வந்து இந்த சிப் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளோ அட்வான்ஸ்டான டெக் வந்து ஆப்பிள் அவங்க ஐஃபோனில் கொண்டு வராங்க. பட் பார்த்தீங்கன்னா வந்து ஆகுமெண்ட் ரியாலிட்டிலாம் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் வந்து எல்லோரும் வந்து இருக்குன்றக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுற ஃபீச்சர்ஸ் அப்புறம் டிசைன் இதுக்கெலாம் வந்து ஆப்பிள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஐஃபோன் 12 5.4 மற்றும் 6.1 inch பார்த்தீங்கன்னா வந்து IPS LCD ரெட்டினா டிஸ்பிளே வந்து கொடுக்க போகிறாங்க. அது வந்து ப்ரோ மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஓலட் டிஸ்பிளே கொடுப்பாங்க. பட் வந்து ஒரு ரிப்போர்ட்டில் வந்து எல்லா மாடல்ஸ்லேயும் வந்து ஓலட் டிஸ்பிளே கொடுக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து A14 பயனிக் சிப்போட வந்து கீக் பெஞ்ச் ஸ்கோர் வந்து கிடச்சிருக்கு. எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா A14 பயனிக் வந்து ஸ்னாப்ட்ராகன் 865 வந்து பெர்ஃபார்மன்ஸில் வந்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். A14 பயனிக் ப்ராசர் பார்த்திங்கன்னா வந்து 6-core ப்ராசர், கிளாக் ஸ்பீட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 3.1 GHz வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிப் செட் பார்த்திங்கன்னா வந்து கீக் பெஞ்சில் வந்து சிங்கிள் கோர் டெஸ்ட்டில் வந்து 1658 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸில் பார்த்திங்கன்னா வந்து 4612 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 865 கம்பேர் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 30% வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்குது. இது போக பார்த்திங்கன்னா A14 பயனிக் வந்து 5 nanometer ப்ராசரில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து A14 பயனிக்கில் வந்து 5G சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. 4 ஐஃபோன் 12 மாடல்ஸ்லையும் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆப்பிள் A14 பயனிக் சிப் தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா மாடல்ஸ்லையும் வந்து iOS 14 வந்து கொடுக்க போகிறாங்க. iOS 14 பார்த்திங்கன்னா வந்து WWDC வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. iOS 14 லீக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் வந்து ஃபைனலாக வந்து ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது போக வந்து விஜெட் சப்போர்ட் அப்புறம் வந்து வால்பேப்பர் கஸ்டமைசேஷன் வந்து iOS 14 வந்து கொண்டு வர போகிறாங்க. எல்லா மாடல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 4GB ரேம் இருக்கும். அது போக வந்து IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃபீச்சரும் கொடுக்க போகிறாங்க. நம்மளுக்கு இன்னும் பேட்டரி கெப்பாசிட்டி பற்றி வந்து டீட்டெயில்ஸ் தெரியல. பட் வந்து எல்லா மாடல்ஸ்லையும் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கும். பாப்புலர் டிப்ஸ்டர் மின்சிகோ என்ன சொல்லியிருக்காருனா வந்து ஐஃபோன் 12 5G மாடல்ஸோட ப்ரைஸ் வந்து ஐஃபோன் 11 சீரிஸோட ரொம்ப அதிகமாக இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே தெரியும் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்போயுமே ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஐஃபோன் 12 5.4 inch மாடல் பேஸ் வேரியன்ட் ப்ரைஸை வந்து $750 கீழ் வந்து ப்ரைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனும் வந்து மார்க்கெட் அவுட்டாக இருந்தால் நான் சொல்லுவேன். இப்போ வர்ற OnePlus 8 series ஸ்மார்ட் ஃபோன்ஸே வந்து $800 அந்த ப்ரைஸில் வந்து விட போகிறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அவ்வளோ கம்மி ப்ரைஸில் வந்து ஐஃபோன் 12 வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எல்லோரும் அதான் வந்து வாங்குவாங்க. இன்னொரு ஐஃபோன் லீக் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஜான் ப்ராஷர் பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் ஏசி 2020 லான்ச் டேட் என்றைக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. April 14 இல்லை April 15 வந்து ஐஃபோன் ஏசி 2020 வந்து லான்ச் ஆக போகுது. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஐஃபோன் ஏசி 2020 பற்றி வந்து வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கணுன்னா வந்து லிங்க் தர்றேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லோரும் வந்து ஐஃபோன் 12 பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க, கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை கண்டுகளித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இந்த நாள் இனி நாளை அமையட்டும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் தமிழ். நன்றி, வணக்கம்.